अरे मला 10 हात आहेत का पाहिजे तो इधर आकेले अरे அவனா நான் சொல்றது கேளுடா என்னடா தப்பு பண்ண 10 வயசுல ஊரு விட்டு வந்தேன் என்னை எவனும் காப்பாத்தல இதோ இந்த ஜனங்க எனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்க தனியால போராடி வந்திருக்கேன் ரமணானா பயம் ரமணானா பவர் அப்படி இருந்த என்ன ஒரு பொண்ணுக்க தனியாளாக்கிட்டா இவன் செத்தன்னு பொழைச்சண்ண இல்லண்ண அவன் நல்லவன உங்களை விட என்னை விட ரொம்ப நல்லவன என்னடா கருமாந்திரம் பிடிச்ச காதல் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அப்புறம் அவள் தான் என் வாழ்க்கைன்னு அவளை பிடிச்சி தொங்குறீங்க ஏன் அந்த பொண்ணு இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாதா அவள் இல்லைனா இன்னொருத்தி சின்ன வயசுரா இன்னும் வாழ்க்கை இருக்குது ஒரு பொண்ணுக்காக உயிரை விட்டுறாதரா இந்த பார் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மும்பைக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா 10 வயசில் ஓடி போன ரமணா எங்கள் எல்லாரையும் மறந்துட்டான் ஆனால் நாங்கள் யாரும் அவனை மறக்கலை அவன் இன்றைக்கி வந்துடுவான் இன்றைக்கி வந்துடுவான்னு எங்கள் அப்பா அம்மா அண்ணா அவனுக்காக காத்துட்ருந்தோம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனால் அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை அந்த சமயத்தில் தான் இந்தியா டுடேயில் ரமணா பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு அதில் அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சு ரமணா எங்கேயோ நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சேன் ஆனால் போலீஸ் குறி வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய கிரிமினலாக மாறி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரமணா இப்படி ஆனதுக்கு சின்ன வயசில் நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்காக மும்பை வந்தேன் அவனை எங்கே எப்படி பார்த்தேன் தெரியுமா அவன்
அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு புரிய வச்சு அவனை திருத்தி கூப்பிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அவன் மனசில் அன்புங்கிற ஒரு அடையாளம் இல்லைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனை பற்றி முழு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சு. சும்மா தமாஸ் என்னடா சும்மா, சின்ன பையன்கிட்ட போய் பையனை ஸ்கூலில் கொண்டு போய்விடு. அவனோட மனசுக்குள்ள ஒரு ஈரமான பகுதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல், அதை ஏற்படுத்தின வழி, அந்த காதலோட அடையாளமாக தன் காதலியோட மகனை பொறுப்பெடுத்து வளர்த்துட்ருக்க பாசம், இதெல்லாம் தெரிஞ்சதும் நான் ஒரு திட்டம் போட்டேன். நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் யாரையும் காதலிக்கல. நிஜத்தில் அஞ்சனான ஒரு பொண்ணே இல்லை. ரமணா கிட்ட சொன்ன காதல் கதை அத்தனையும் போய். என்னடா சொல்கிற? ஆமாம், அதெல்லாம் என்னோட கற்பனை கதை. லவ்வில் தோத்தவன் அடுத்தவன் லவ்வில் தோக்கணும்னு நினைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த வழி தெரியும். அதனால்தான் எனக்கு காதலில் பிரச்சனைன்னு சொல்லி நான் உன்னை சந்தித்தேன். நான் சொன்ன மொதல் போய் அதுதான், அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நிஜமாக இருந்து போன ஒருத்தரை என் கற்பனை காதலியோட அப்பாவை ஆக்கிட்டேன். அந்த அப்பாவுக்கு முன்னாடி கதறி அழுதுட்டு இருந்த முகம் தெரியாத பொண்ணை என் கற்பனை காதலி ஆக்கிட்டேன். அஞ்சனாவை மொதல் மொதல் பார்த்ததுலேருந்து அவகிட்ட சண்டை போட்ட வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் ரமணாவை நிகழ வைக்கணும்னு அப்பப்போ யோசித்து என் கண்ணெதிர்க்க இருந்த எல்லா பொருளையும் என் கதைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் எனக்குன்னு பிறந்தவ, அவள் பேர் அஞ்சனா. எனக்கு தெரியும் என்னைக்கா ஒரு நாள் ரமணாவை போலீஸ் சுட்டு கொன்றோம். அதுக்கு முன்னாடி தான் குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு அவன் போலீஸ்ட்ட சரண்டானா அவன் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவன் தண்டனை காலத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளிவரப்போ ஒரு புது ரமணாவா சராசரி மனுஷனாக இருப்பான். அதுக்கு தான் இந்த போராட்டம். எனக்கு எங்கள் அண்ணன் வேணும், முழுசா வேணும். இது வரைக்கும் என் தம்பிக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது ராமனா சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லிடு. இல்லை, உன் அண்ணா சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லு. Call the chief doctor. மேடம், இதுக்கு மேல பாதை கிடையாது, கல்யாண மண்டபம் பக்கத்துல தான் இருக்கு. பிள்ளைக்கு காய்ச்ச கீச்ச வந்துட போகுது, தூக்கிட்டு உள்ள போங்க. என் மின்னலே, என் பெரிய மானுக்கு உன்னை கட்டி வைக்கிறேன். நெசமாத்தாண்டி சொல்றேன், லெட்டர் போட்டுக்கேன் பாரு. இந்தா சத்தமா படி. அன்புள்ள அம்மாவுக்கு ரமணா எழுதுவது. இன்னும் 27 நாள் தான் இருக்கு உங்களை நான் பார்க்கறதுக்கு. உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா கைதியா நின்று உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனால தான் இத்தனை வருஷமா யாரும் வந்து என்னை பார்க்க வேண்டான்னு சொன்ன. நான் வந்த உடனே நான் செஞ்ச எல்லா தப்பையும் சேர்த்து வச்சு என்னைய உன் கை வலிக்க அடிச்சிருமா, நாக்க புடுங்குற மாதிரி திட்டிடுமா. ஆனா அதுக்கப்புறம்
என்னைய மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா? அது போதும் எனக்கு. எந்த தம்பி என்னை எதிரி நினைச்சனோ அவனால தான் இப்ப நான் உயிரோடையே இருக்கேன். அவன் இல்லைன்னா மும்பை போலீஸ் என்னை தெருநாய் மாதிரி சுட்டு தள்ளியிருக்கும். அப்பா கிட்ட சொல்லு, மூத்த மகன் வாரேன்னு. இதுவரைக்கும் அப்பாவுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்படிக்கு ரமணா. ஏ செல்வி, லெட்டர்ல இருக்கிறத ஒரு வரி விடாம அப்படியே மறுபாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்க. என்ன என்ன வேலை விட்டு இல்லாதவன் நினைச்சியா? ஆளை பாரு புடி. தம்பி, இதுவரை 97 தடவை உன் அண்ணன் லெட்டர் படிச்சுட்டா உங்க அம்மா. சரி பண்ணிடலாம். நான் ஒட்டி கொண்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்.